இன்னைக்கு நம்ம பேன்கேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மொட்டை எடுத்து நல்லா நுர வர்ற அளவு பீட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஃபோர்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் விஸ்கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொட்டை நல்லா நுர வர்ற அளவு பீட் பண்ணதும் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் பேட்டர் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஒரு கப் பால் ஆட் பண்ணதும் 2 டேபிள் ஸ்பூன் சுகரும் 2 டேபிள் ஸ்பூன் பட்டரும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த எக்கை பீட் பண்ணும்போது நல்லா நுர வர்ற அளவு பீட் பண்ணும், அப்போ தான் பேன்கேக்ஸ் ஃப்ளஃபியாக இருக்கும். இங்கே நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்காக ஒரு பவுலில் 1/2 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த மிக்சரை நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற மொட்டை பால் மிக்சர் இருக்கு இல்லையா, அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணணும். ரொம்ப மிக்ஸ் பண்ணால் ஃப்ளஃபியாக வராது பேன்கேக்ஸ். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் இந்த லம்ப்ஸ் எல்லாம் இல்லாமல் மிக்ஸ் ஆயிரும். நமக்கு பொறுமை இருக்காது இப்படி கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா அது மிக்ஸ் ஆகிற மாதிரியே தெரியாது. ஆக்சுவலி இந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணால் ஒரு 2 மினிட்ஸ்லேயே எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடே யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா பேட்டரை ஓவர் மிக்ஸ் பண்ணால் பேன்கேக் ஃப்ளஃபியாக வராது. ஸோ பேன்கேக் மிக்சர் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் சொன்ன ரெசிபியை ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பேன்கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து அதில் நல்லா பட்டர் தடவிக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானது 1 ஸ்பூன் பேட்டர் எடுத்து அந்த தோசைக்கல் மேலே ஊற்றுங்க. பேட்டர் ஊற்றிட்டு அப்படியே விடுங்க, ஸ்ப்ரெட் பண்ண எல்லாம் போகாதீங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். பேன்கேக் பேட்டர் ஊற்றும் போது தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் பேன்கேக் பேக்கில் அந்த ப்ரௌன் கலர் வரும், இல்லைன்னா அந்த ப்ரௌன் கலர் வராது. ஸோ நீங்கள் அந்த தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பேட்டர் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பபிளாக வரும். இந்த மாதிரி பெருசாக பபிள் ஆனதும் பபிள்ஸ் ஆகிறது ஸ்டாப் ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு ஒரு 1 to 2 minutes வச்சுட்டு எடுத்துருங்க. ஸோ நம்ம பேன்கேக்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நான் சொன்ன ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 8 பேன்கேக்ஸ் கிட்ட வரும். நான் பிளேட்டில் 5 பேன்கேக்ஸ் தான் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த பேன்கேக்ஸை வெறுமனே சாப்பிட்றத விட தேன் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேன் ஊற்றி தான் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.